ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்லணும் உங்களுக்கு. அது நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னோடய சுச்சுவேஷன்னால் நான் வந்து சில முடிவுகள் எடுத்துட்டோம். என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தம்பி அடிபட்டு உதயம் அடிபட்டு 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதம் ஆயிடுச்சு அவன் அடிபட்ட மாதத்துலேருந்து. பத்து கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்து நாங்கள் வந்து சுமதியை வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் அவர் கூட. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அவருக்கு வந்து அந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போயிட்டாங்க. போனாங்க ரைட்டு, சரி வந்து வந்து கூட பார்த்துட்டு போனால் கூட ஒரு தைரியமாக இருக்கும் எனக்கு. இப்போ வந்து என்னை சுற்றி வந்து நானும் அவள் மட்டும்தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலைனாலும் அவள் வந்து தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் ஓட வேண்டியதாக இருக்குது. தம்பியை தூக்கிட்டு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும். ஆனால் இந்த சமுதாயத்தை பற்றி உங்களுக்கும் தெரியும் எப்படி இந்த ஒரு லேடியாக வந்து இந்த சின்ன வயசுல இருந்து இருக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், பசங்களாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த சமுதாயத்தில் வந்து வயசானவே இருக்க முடியாது, ஆனாலும் ஒரு வயசு பொண்ணு வந்து இருக்கணுன்றது கஷ்டம்தான். அதனால் வந்து நானே வந்து ஒரு முடிவு எடுத்தேன், ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணிக்கு வச்சுருவோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் அப்படி வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் வேணாம் சூழ்நிலை அப்படின்னு உதயாக்காக இருப்போம் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தா செல்லு எப்போ பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. உதயா இல்லாதது தெரியும், நிறையா ஒரு தப்பான கமாண்ட் அதெல்லாம் வருது. அதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுவா ஏண்டி வந்து காமிப்பா அப்படிலாம் கேட்குறாங்க வைக்கிறாங்க எப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து டிக்டாக்ல இருக்கிறான்னு தெரியும், உதயா இறந்து போயிட்டான்றது எல்லாத்துக்குமே தெரியும். நானும் அவளுமே எங்கேயுமே வெளியில் போனால் நாங்கள் ரெண்டு பேருமா தான் போவோம். போனாலுமே வந்து இந்தா போறா பாரு இந்த சுமதி அப்படின்ட்டு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ உதயாவும் அவங்களும் போகும்போது இந்த டிக்டாக்ல இருக்கவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கூட இருக்கும்போது பேசிக்கிட்டாங்கன்னா அது கஷ்டமாக இருக்காது, எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. தம்பி இல்லாதனால தானே இப்படி ஒரு சூழ்நிலை, அடுத்தவங்க வந்து நம்மளை ஒரு பேசுகிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. எந்த எதுவாக இருக்கட்டும் வெளியில் போய் தான் ஆகணும். அது தம்பியுமே வந்து இல்லாத கஷ்டங்கள் வந்து அவளுக்கும் இருக்குது, நானே ஃபீல் பண்ணுவேன். இப்போ நிறையா வந்து பாலா கீர்த்தி சுவேந்திரன் அனிதா இவங்கெல்லாம் வருவாங்க, அவங்க குழந்தைங்க கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு. அவங்க தான் ஆதரவு, அந்த ரெண்டு குடும்பம் தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு. அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்க அப்பா கூட அதுக வந்து ஒரு மாதிரி அன்பா ஆதரவாக இருக்கும்போது விளையாடும் போது இங்கே வந்து அதை ஃபீல் பண்ணி பார்ப்பான். அப்போ அந்த நேரம் எனக்கு கஷ்டமாக இருந்து நானே தூக்கிட்டு நிறைய நாள் வந்து நான் தூக்கி அந்த பசங்க அந்த பிள்ளைங்களை எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். வாடா தம்பி மேலே தூக்கி போகிறேன் அப்பா ஐயா அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவேன். அவன் அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் அவன் இன்னும் ஃபீல் பண்ணுறான், அவங்க அப்பா போட்டா பார்த்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவான். இனி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த பிள்ளைக்கு வந்து நம்ம மேரேஜ் பண்ண முடியாது. இன்ட்டு நான் எனக்கு உடம்பு இப்போலாம் போன மாதம்லாம் எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் வந்து நான் அன்றைக்கி இந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டேன்னாலும் நான் என்ன சொன்னாங்க உதயா கொண்டாடி விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாமே இப்படி தனிமையாகவும் இருக்கும் அப்படிலாம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நானே ஒரு முடிவு எடுத்தேன், எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு சேர்த்து நான் கேட்கல. சொந்த பையன்தான், அக்கா பையன்தானே. அதனால் வந்து அவங்க வீட்லேயும் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால் அந்த பையன் வந்து சுமதிக்காகவும் உதயா எனக்கு அப்பா இல்லை, அதனால் உதயா பையனும் அப்பா இல்லாமல் வளர்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் வந்து நல்லபடியாக வளர்ப்பேம்மா அப்படின்னு சொன்னதுனால ஃபீல் பண்ணான். அந்த ஒரு காரணத்துக்காக சரி நம்ம உதயா ஷியாமாவை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்றதுனால வேகமாக சூழ்நிலையில் நான் முடிச்சு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த அதனால் நான் சொல்ல வேண்டியது இல்லை ஏன் இப்படி முடிச்சு வச்சாங்கன்றது. நீங்கள் கேள்வி கேட்பாங்க, சிலர் கேட்பாங்க அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எப்படின்னு. நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நானே நிறையா கடந்து வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி இது வந்து நடந்து போகலாம் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும். நிறையா பேர் வந்து என்கிட்டையும் சொல்லுங்கள்,
ஹஸ்பண்ட் இல்லாமல் வெளியில் போகிறது கஷ்டம் அப்படின்னு அதை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு, அந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கும் தெரியும். அதனால் வந்து இதை வந்து என்ன சொல்ல, தப்பாக பேசி கமாண்ட் எது போட வேணாம். நாம் எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து விருப்பப்பட்டு யாரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆமாம், இது எங்களோட சூழ்நிலையினால தான் இந்த மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. என்னால் நானும் நிறையா சந்திச்சேன் இந்த மீடியா மூலியமாக வந்து உதயா இல்லாதப்ப எனக்கு பாசிட்டிவான கமாண்டு 90 வந்தாலும் அந்த 10 கமாண்டு வந்து யார் யாருன்னு தெரியும், திருப்பி நான் ரிப்ளை பண்ணேன்னா அவங்க வேறு மாதிரி பேசிடுவாங்களோ. ஆனால் பேசியிருக்காங்க நிறையா பேர் வந்து. ஸோ அப்படியெல்லாம் நான் வந்து சந்திக்கக்கூடாதுன்றதுக்காக சந்திச்சிருக்கேன். 100%, 50% 70% கூட சந்திச்சிட்டேன். இன்னும் நான் வந்து நிறையா அதில் அடிபடக்கூடாதுன்றதுனால இந்த அவசரமான ஒரு முடிவு எடுத்து அவங்க பண்ணி வச்சிட்டாங்க.